Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய பேர் வந்து சகுந்தலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் எடுக்கணும் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்தா குழம்பு வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் வந்து நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 7-8 பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 20 வெங்காயம் கிட்டே இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால தான் குழம்பு வந்து ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் வந்து நான் நீட்டை நீட்டமாக கீறி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாம் வந்து நார்மலாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த புளித்தண்ணி வந்து குழம்புல நல்லா ஆட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை வந்து நான் மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை தூவுறதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால நான் கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மீன் போட போகிறோம். மீன் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், அதனால் அகைன் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டதுன்னா திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீன், ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மொத்தமாக ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து பிஞ்சிடும். அதனால நான் ரெண்டு ரெண்டு பீஸாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளற வேணாம், கிளற விட்டிங்கன்னா அது பிஞ்சு போயிடும். ஸோ வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சிச்சு. நமக்கு மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஃபைனலாக வந்து அகைன் கொத்தமல்லியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.